மாடல் அழகியும் நடிகையுமான மீரா மிதுன் மீது ஏழு பிரிவுகளில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நடிகை மீரா மிதுன் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நம்மள ஒரு 100 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. காரணம் என்ன பார்க்கலாம். தி என்ன மாதிரி கிடையாது, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். பரஜாதி பசங்க தான் இப்படி பேசுறது, இந்த மாதிரி விஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. கிழட்டு மூதேவிக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு இந்த கிழட்டு மூதேவி ஒரே என்னதை பேசணும்னு தெரியாம பேசுது. வாயில ஏதோ மோத்திரத்தை மாட்டு மூத்திரமா கழுத மூத்திரமா குடிச்சிட்டு வர்ற வர தாங்க முடியல. ஆல்ரெடி டோல்ட் அபௌட் தட். ரீசன்ட்டா கூட இன்னொரு பரஜா டைரக்டர் வந்து அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் மட்டுமே அவ்வப்போது தலைக்காட்டி வந்த மீரா மிதுன் ட்விட்டரில் பதிவிட்ட ஓர் வீடியோவுக்காக காவல்துறையின் நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கிறார். பட்டியல் சமூகத்தினரை இழிவாகவும் பொது அமைதியை குலைக்கும் வகையிலும் பேசியதாக கூறப்படுவதே அதற்கு காரணம். இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆயிரம் என்கொயரிஸ், ஆயிரம் என்கேஜ்மெண்ட்ஸ். எஸ் சார். அதன் அடிப்படையில் கலகம் செய்ய தூண்டிவிடுதல், சாதி மதம் தொடர்பான விரோத உணர்வை தூண்டுதல், பொது அமைதியை குலைக்க முயற்சித்தல் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஒருக்குப்பேட்டை கொலை வழக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கோர்ட்ல போய் நின்னா தூக்குல தொங்குது நிச்சயம்ல. விதிமுறைகளை மீறியதாக மீரா மிதுனின் கணக்கை ட்விட்டர் நிர்வாகம் முடக்கியுள்ள நிலையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது காவல்துறை. சண்டைகளும் சர்ச்சைகளும் மீரா மிதுனுக்கு ஒன்றும் புதிதல்ல. திரைத்துறையில் பிரபலமாவதற்கு முன்னரே மாடலிங் துறையில் மோசடி புகாரில் மீரா மிதுன் மீது ஏற்கனவே கொலை மிரட்டல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க.